அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு குவியும் வாழ்த்து. கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஐந்தாவது நாளாக வாழ்த்து. சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச அதிக நேரம் ஒதுக்க வேண்டும். குறைந்த நேரத்தில் பேச பேரவை ஒன்றும் தேர்வு அறை அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ராயக்கோட்டை பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளின் அருகே வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை கட்ட வேண்டும். சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி வலியுறுத்தல். பொள்ளாச்சி வடக்கு மற்றும் கிணத்துக்கடவு ஒன்றியங்களுக்கு குடிநீர் முறையாக செல்வதை உறுதி செய்ய வேண்டும். சட்டப்பேரவையில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தல். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கவன ஈர்ப்பு தீர்மானம். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் திமுக ஆட்சியில் தோய்வடைந்து உள்ளதாக குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வாஞ்சிநாதன் கோவில் திருப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் வலியுறுத்தல். ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் அரசு மருத்துவமனையில் நோயாளி உயிரிழப்பு. ஒரே பெயரில் இருந்த இரண்டு நோயாளிகளுக்கு மாற்று சிகிச்சை அளித்ததால் பலியானதாக கூறி உறவினர்கள் போராட்டம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் திடீரென வெடித்த டைல்ஸ் கற்கள், நோயாளிகள் அலறி அடித்து ஓட்ட. நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமல். தமிழகத்தில் 29 சுங்க சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைந்தது. சென்னையில் சிலிண்டர் 76 ரூபாய் குறைந்து 2,192 ரூபாய்க்கு விற்பனை. கஞ்சா விற்பனை கும்பல் குறித்து போலீசுக்கு தகவல் கொடுத்ததால் ஆத்திரம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்த இரும்பு வியாபாரியின் மகன் மீது சரமாரி தாக்குதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு. வேலைக்கு வராதவர்கள் வந்ததாக பதிவு செய்து பல லட்சம் மோசடி. திமுக ஆட்சியில் தொடர்ந்து சீரழியும் சட்டம் ஒழுங்கு. நாகையில் சொத்து தகராறில் திமுக பிரமுகரை கத்தியால் குத்திய மற்றொரு திமுக பிரமுகர். அதிக வட்டி தருவதாக கூறி ஆர்வத்துரா நிறுவனம் 2,400 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. வழக்கில் இருந்து விடுவிப்பதாக கூறி 12 கோடி பெற்று மோசடி செய்த நடிகர் ஆர் கே சுரேஷுக்கு போலீசார் பலவீச்சு. மதுரையில் சிறையில் இருந்து அழைத்து வரும் கைதிகளுக்கு செல்போனை பேச கொடுத்து கல்லா கட்டும் காவல்துறை. சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் நரிக்குறவர் குடியிருப்பில் துப்பாக்கி சூடு. சொத்து தகராறில் அண்ணனை சுற்றுக் கொண்ட தம்பி கைது. சென்னை IIT கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. மேற்கு வங்க மாணவர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை. சென்னை ராமாபுரத்தில் திமுக பொதுக்கூட்டத்தில் குக்கர் வாங்க முண்டியடித்த பெண்கள். மூதாட்டி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதன் எதிரொலி. அரசு மருத்துவமனைகளில் இன்று முதல் முகக்கவசம் கட்டாயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. 1 கிராம் 5,560 ரூபாய்க்கு விற்பனை.
நீலகிரி கோவை திருப்பூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.